நேட்டிவ் இந்தியா திருநங்கூர் தான் முத்துக்குமார். அப்பா பேர் வந்து அகத்தீஸ் இருக்கவங்க, இதே திருநங்கூர் தான். பார்த்துட்டு நான் ஒரு விவசாயம் முதல்ல இருந்தே விவசாய ஃபேமிலி. விவசாயத்துலேருந்து ஒரு 2007 வரைக்கும் நான் பக்கத்தில் விவசாயங்கள்லாம் நிறைய லேண்டு, நம்ம ஓன் லேண்டு, பக்கத்தில் லேண்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 14 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சுங்க. அப்படியே படிச்சுட்டு நான் வெளியில் வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். இந்த வருஷத்தில் சரி மறுபடியும் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இங்கே ஒரு பூமி எடுத்தோம். எடுத்துகிட்டு சரி வெங்காயம் வைக்கலாம். சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம முதல்ல அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம், அதாவது ரொம்ப சென்சிட்டிவ்லாம். அப்போ சரி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கே அது பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருந்தோம். நான் பண்ணிட்டுருக்கிற போது சார் அவ்வளோ உழவெல்லாம் ஊட்டியாச்சு, சரி வெங்காயம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போது தான் நான் வந்து எனக்கு எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்குமே ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா இந்த 15 இயர்ஸ் கேப்பில் எனக்கு என்ன எந்த டோட்டலாக எந்த பயிருக்குமே நான் வந்து ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ யூஸ் பண்ணாதனால ஒரு எதுவுமே தெரியாமல் இருந்தேன். அப்புறம் அசோக் அண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் அவர் வந்து தான் அறிமுகப்படுத்தினார். இந்த நான் ஃபஸ்ட் நாளும் கூட இந்த வெங்காயம் வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டே பண்ணலை, பண்ணாமல் அப்படியே நட்டுட்டேன். அப்போ ஃபஸ்ட் ஒரு ஏக்கர் அப்படி அவர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் சார் வந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் சரி ஒரு ஏக்கர் வந்து நீங்கள் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நட்டுட்டீங்க பரவாயில்ல, நீங்கள் இன்னும் வந்து ஸ்ட்ரீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி நடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து அப்போவே ஃபஸ்ட் நாள் ஒரு ஏக்கர் நட்டுட்டாங்க. ரெண்டாவதுக்கெல்லாம் வந்து சரி ஸ்ப்ரிண்ட் அப்போவே வாங்கிக்கணும் சொல்லி எல்லாம் அந்த இதுக்கு சொன்ன பிரகாரம் எல்லாம் ஸ்ப்ரிண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் நட்டோம். அப்புறம் அது பார்த்து ஒரு 3-4 டேஸ் ஆச்சு, நார்மலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸுங்கிற போது தான் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஸ்ப்ரிண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணாததும் ஃபீல்டுக்குண்டான டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கோழி அந்த இப்போ ஒரு பார் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் லென்த் இருக்குது. அந்த பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பக்கம் அந்த பழுப்படிச்சது அந்த கோழிக்கால் நோங்கிறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இதில் இருந்துச்சு. இதே ஸ்ப்ரிங் ட்ரீட்மெண்ட் பண்ணாது வந்து 2-1-2 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவுமே இந்த சைடு இப்போ ஒரு இது எல்லாமே பண்ணிட்டேன், மறுபடியும் ஒரு 6 ஏக்கர் வந்து எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ அதில் வர வர நல்லாவே ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, ஏங்க ஒரே மாதிரி. அப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இவங்க என்ன ஆச்சுன்னா சரி அது ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இது ஸ்ப்ரிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி எனக்கு நல்லாவே நம்பிக்கை. இவங்க வந்து டெமோ எங்களுக்கு ஒரு ஏக்கர் கொடுங்க, நீங்கள் மற்றது வந்து உங்களுக்கு பிரகாரம் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் நான் டெமோ ஒரு ஏக்கர் கொடுத்துங்க, மீதி எல்லாமே உங்களோட ஸ்டைலில் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு பார்க்கும்போது இவங்க ஸ்ப்ரே ட்ரீட்மெண்ட் கான்செப்ட் வந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து நான் ஃபஸ்ட் ஒரு ஏக்கர் வந்து நான் வேறு ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு சாம்பிளுக்காக அடித்தேன், வேறு மருந்து ஃபஸ்ட்டு டூஸ். அப்புறம் மீதி எல்லாமே வந்து இந்த 6 ஏக்கருமே வந்து இவங்களோட அட்வைஸ் பிரகாரம் இதே இதுதான் என்னோட நான் ஃபாலோ பண்ண ஷெட்யூல். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, அப்புறம் டெக்ஸ்டி கார்டன் ட்ராப் பண்ணியாச்சு. ஓலெக்ஸ் வந்து நான் ஃபுல்லுமே நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சு, சரி காட்சோம். செகண்ட் ஹண்ட் இது வந்து ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இவங்க சஜெக்ட் பண்ணாங்க, அதே தான் அவங்களும் சொன்னாங்க. நான் அதே தான் அவங்க போட்டு கேட்டேன், எனக்கு ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராப் ஏன்னா மிகப்பெரிய ஆணி ரொம்ப சென்சிட்டிவ். இதில் நம்ம போய் நோய் வந்ததுக்கப்புறம் போனால் அது 3-4 டேஸ் பயிர் உட்கார்ந்துருது, அந்த உட்கார்ந்த பயிரை மறுபடியும் டெவலப் பண்ணுறதுக்கு 1-10 டேஸ் ஆயிடுது. இதில் என்ன ஆச்சுன்னா க்ரோத் அரெஸ்ட் ஆயிடுது, ஈல்டு லாஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இருந்துகிட்டே நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்கூட்டியே நம்ம பண்ணிடலாம், அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறதை நம்மளோட கெமிக்கலோட வேலைங்க அப்படின்னா சென்று தைரியமாக பண்ணியாச்சு. பண்ண கான்செப்ட் நல்லாவே இருந்துச்சு. நம்ம ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு கிரிக்கெட் அந்த பணியும் கூட வந்துச்சு. பணியில் போகிற அந்த மேல் டாப் அந்த ஒரு 1 சென்டிமீட்டர் கூட தான் மிக்கிறது வந்து அது கீழே இறக்கவே அப்படியே அது நல்லா இருக்கு. அப்புறம் அதுவும் நியூ லீஃப் ஓடி லீஃப் கூட இருந்துச்சு. அப்புறம் இளம்பட்டையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு, பனியோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நல்ல உருவம் சரியான பனியாக இருக்குது, தண்ணி வா உள்ளே போனால் ட்ரெஸ் நலஞ்சிடும் அந்தளவுக்கு பனி. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது சரி கிராப் எனர்ஜி கொஞ்சம் சப்போர்ட் நல்லாவே பண்ணுச்சு. ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தோம், அப்புறம் அவங்க எனக்கு ஸ்ப்ரே கொடுத்தா எனக்கு எந்த மெயின் வந்து கிராப்பில் வந்து எனக்கு இப்போ டிசீஸே தெரியல, கடைசி வரைக்கும் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரூட் எனர்ஜி கொடுத்தோம் வந்துட்டு. அப்போ நாங்கள் அப்போ இவங்க நான் கேட்கும்போது மழை அதிகமாக பேஞ்சிட்டுருக்குது, ஸோ என்ன பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரென்சிங் கொடுத்தேன், மேக்ஸிமம் ஃப்ரூட் எனர்ஜியும் ஃப்ரென்சிங்கும் கொடுத்தேன் அந்த பெஸ்டிசைட் கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா மழை அதிகமாக 10 டேஸ் கண்டினியூஸாக பேஞ்சிட்டுருக்குது, சூரிய வெளிச்சம் இல்லை, ஒளிச்சக்தியும் நடக்க மாட்டேங்குது,
மலைகள் இங்க வந்துருச்சுன்னா அப்புறம் யாரும் டூ த்ரீ டேஸ்ல நம்மளுக்கு எல்லாம் இதாகும் அப்படின்னு நீங்க தைரியமே கொடுத்துங்க மேக்ஸிமம் ஃப்ரூட் எனர்ஜியும் தச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க கொடுத்தோம். ஸோ எனக்கு அது கடைசி வரைக்குமே எந்த பாதிப்பும் வரல. வராத போது பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியில் அந்த இது ஃபெர்டிலைசர் இந்த இண்டோலைசரும் நான் இது வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் ப்ராப்ளம் அப்படியே போட்டோம் அந்த மலைக்கு நல்லா கரைஞ்சி நல்லா கடைசியில் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு வேறு எதுவும் எதுவுமே வரல. அப்புறம் வந்து பார்க்கும்போது தான் இப்போ வரைக்கும் காய் தான் இது ஏற்கனவே இப்போ காய் இப்போ காய் பிடுங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. இப்போ காலையில் இப்போ நீங்கள் வரும்போது ஆளுக்கு பறிக்கிட்டு வந்தாங்க காட்டுக்குள்ள பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த காய் தான் அதுக்கிறது ஒன்று எடுத்துக்கொண்டா கலர் அருமையாக வந்துச்சு. இப்போ ஒரு மாதம் வெயில பிடுங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாதம் வெயில் மழையில் நடந்த காய்கள் இப்போ இப்போ எடுத்துட்டு வந்தது காட்டுக்குள்ள ஒன்று ரெண்டு பொறுக்கி ஏன்னா இவங்க எடுத்து வைக்க சொன்னாங்க நான் பற்ற கொட்டிருந்தேன். ஸோ அது எல்லாம் எடுத்து கொண்டு போய் போனால் இவங்க எடுத்து வச்சுட்டு எல்லாம் நான் லோட் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை அப்புறம் பட்டையில் பிரித்து எடுக்க முடியாது அதை எடுக்க வேணான்னு சரி பரவாயில்ல நம்ம சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே இருந்து எடுக்கிறதெல்லாம் எடுத்துருக்கோம். ஸோ அதில் தான் எனக்கு நம்பிக்கை ரொம்ப ஒரு மாதம். அதே மாதிரி ஸ்பிரிண்டில் என்னென்னா காய் விதைக்கு மட்டும் டிசீஸ் மட்டும் இல்லாமல் காயுமே உங்களுக்கு இதாகிறது காய் அப்படியே இருக்குது. நாங்கள் கூட அதை பேசிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு ரெண்டு மாதம் நம்ம விதை நேர்த்தி பண்ண காய் வந்து ரெண்டு மாதம் வச்சுன்னா அந்த பல்ப் அப்படியே இருந்துச்சு பெருசாக வர்த்தவே இல்லை. அதை எடுத்து இப்போ ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு இப்போ நான் பிளான் பண்ணிட்டுருந்தேன் இப்போ. ஸோ அந்தளவுக்கு அதில் பக்கா ரிசல்ட் கிடச்சிருந்தோம். அப்போ நான் என்ன எனக்கு மெயின் என்னன்னா இந்த 15 வருஷமாக இது பண்ணாதனால விவசாயம் பண்ணாதனால எனக்கு மருந்து எந்த கம்பெனி மருந்து எவ்வளோ மருந்து என்ன டோஸில் அடிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. போய் ஒரு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா 10 கம்பெனி மருந்து ஒட்டுக்காக கொடுக்குறாங்க. அதில் எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆச்சு நான் என்ன மருந்து எடுக்கணும் இது வெங்காய நடக்கு முன்னாடியே ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மருந்து போட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லி இந்த காக்டெயில் மாதிரி மருந்துகள் கொடுத்துருக்காங்க. இந்த காக்டெயில் மருந்து கொடுக்குறாங்க இதில் ஒரு பிராண்டில் ஒன்று கொடுக்குறாங்க அதர் பிராண்டில் ஒன்று கொடுக்குறாங்க அது பிராண்ட் இது என்னென்னா என்ன மருந்து என்ன வேலை செய்யுதுன்னு தெரியல. டிசீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மருந்து அதுக்கு என்ன ஆகும்னா இந்த யூரியான்ற ஃபெர்டிலைசரை ஒரு மருந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது அப்போதைக்கு மருந்து அடித்தா ரெண்டு நாள் பயிர் நல்லா இருக்குது ஆனால் ஈல்டு வரதில்லை. இப்போ எனக்கு இப்போ இதெல்லாம் பெரிய நான் இவங்க இவங்க ரெக்கமெண்ட் தவிர்த்து இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே போடல வேறு எந்த பிராண்டும் போடல வேறு எந்த மருந்து வேறு எதுவுமே நான் பண்ணேன். ஃபெர்டிலைசர் நம்ம ஸ்டைலில் நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறதுல ஒரு 60% தான் அந்த ஃபெர்டிலைசரே பண்ணேன். நம்ம என்ன இது என்னென்னா வெங்காயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் கிராப் அது வந்து நம்ம ஓவர் டோஸ் மருந்தும் அடிக்கக்கூடாது ஓவர் டோஸ் ஃபெர்டிலைசரும் பண்ணக்கூடாது. காப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நார்மல் ஃபீடில் ரொம்ப அதிகமாகவும் ஃபீட் பண்ண வேண்டாம் ரொம்ப இதை பண்ண வேண்டாம் அளவான கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கைட் பண்ணிடுறாங்க அது மட்டும்தான் கொடுத்தோம் வேறு எந்த தொந்தரவும் இல்லை. எனக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 thousand அந்த மாதிரி தான் பர் ஏக்கரே வருது டோட்டலாக பெஸ்டிசைட் மருந்து அத்தனை இந்த 5 dose மருந்துக்குமே வருதுங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த கடைசினா ஒரு 4 days என்னோட கிராப் லாஸ்ட் இது போட்டு 65 days வந்து கிராப் நல்லா இருந்துச்சு 60 days லேண்டிங்கே இருந்துச்சு படுக்கவே இல்லை அந்தளவுக்கு அந்த ஸ்டெம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. காரணம் வந்து எனக்கு இந்த இண்டோனேசியர் இவங்க சொன்னாங்க வேர் நல்லா போகுங்க எந்த வேர் அழுகல் வராது வேர் அழுகல் வரலினாவே கிராப் நல்லா நிற்கும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லி போட்டால் ஆனால் இது இது அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு 50 cents அந்த போட்டு அவரேஜ் பண்ணேன் ஏன்னா அன்னைக்கு மழை ஃபுல்லாக வெயிட் பண்ண முடியும் 50 cents போட்டு அவரேஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு 5000 kg வந்துச்சுன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மண்ணுக்கு இன்னும் போனேன் எப்படி இருந்தாலும் ஒரு 4000 டெஃபினட்டாக வந்து 4 times